நிறையுணவு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே சுவையான மசாலா டீ பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பவுடர் செய்யறதுக்கு பேன்ல 1/4 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சை ஏலக்காய், உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதுல 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் அளவுக்கு பட்டை, 1/2 ஜாதிக்காய், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்ல வறுத்தரலாம். நம்ம சேர்த்திருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் கைவிடாம மிதமான சூட்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் விட பெருஞ்சீரகம் சீக்கிரமே சூடேறிடும், அதனால பெருஞ்சீரகம் கருகாம பாத்துக்கோங்க. பாருங்க மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரமும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சித்தரத்தையும் பிரிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதுல சேர்த்துடலாம். இதுல இருக்கிற சூடே இதுக்கு போதுமானதா இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதை ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுடலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிடலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துளசி இலைய சேர்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான துளசி இலையை சேர்த்துக்கோங்க. துளசி இலைகள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 2 கொத்து அளவுக்கு துளசி விதைகளை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுல இருக்கிற ஈரப்பதம் போறதுக்காக தான் நம்ம வதக்கிடுறோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் அந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின உடனே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த மசாலா டீ தூளுக்கு இன்னும் ஒரு சுவை கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னா சுக்குப்பொடி தான். சுக்க தட்டி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியை இதுல சேர்த்தரலாம். இந்த பொடி சேர்த்து இதையும் லைட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மசாலா டீ தூள் நல்ல சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணமா இருக்கும். அதுவும் இந்த மழைக்காலத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா டீ பவுடர் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இதை இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம நார்மலா டீ குடிக்க யூஸ் பண்ணும் போது இதை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்புல 1/2 கப் அளவுக்கு பால் வச்சிருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். பால் நல்லா கொதிச்ச உடனே நம்ம வீட்டில் என்ன டீ தூள் யூஸ் பண்றோமோ அந்த டீ தூள்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு இஞ்சி போடணும்னே அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள் அரைக்கும் போதே சுக்குப்பொடியும் சேர்த்திருக்கோம். அதுவே இதுக்கு போதுமானதா இருக்கும். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. டீ ஒரு அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா டீ தூள்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துடலாம். நம்ம மசாலா பவுடர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு டீயை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க நம்மளோட சுவையான மசாலா டீ சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.